அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பிரவீனா அப்படிங்கிறவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராகுக்கு இது பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கான பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜ மனோகரன் அவங்க வந்துட்டு, வணக்கம், தங்கள் சேவை மகத்தானது, பலரும் பயன்பெறுவர். எனது பெயர் ராஜமோகன். அவிட்டம் 4வது பாதம், அவிட்டம் 4, ராகு உட்பட 5 கிரகங்கள், 11வது வீட்டில், மேஷ லக்னம், பிறந்த தேதி 7/2/1951 முற்பகல் 11:02, இடம் யாழ்ப்பாணம். எனது மின்னஞ்சல் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 51 வயது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 66 வயது இப்போதைக்கு இருக்குன்னு வந்துட்டு. எந்த பலன் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்காக மென்ஷன் பண்ணல, பட் 11வது வீடு அப்படிங்கிறதுல நீங்கள் 5 கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு போட்டு பார்க்கலாம் வந்துட்டு, 7/2/1951. அதாவது செவ்வாய் பகவான், சுக்ர பகவான், சந்திர பகவான், ராகு, குரு பகவான் எல்லாருமே வந்துட்டு 12வது பாவத்தில் இருக்காங்க. ஐ மீன் மேஷ லக்னத்துக்கு 11வது பாவத்தில் இருக்காங்க வந்துட்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனோட வீடு. வீடு கொடுத்த சனீஸ்வரன் வந்துட்டு வற்புறுத்தும் நிலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல மறைஞ்சிருக்காரு. மற்றும் இது வந்துட்டு ஒரு கலவையான பலன். இது எப்படி கொடுக்கும்னா, லாபஸ்தானத்தில் வந்துட்டு கிரகங்கள் அதிகமாக கூட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதிகமான லாபங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி. அதில் ஒரு பாம்பு கிரகம் இணைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க கூட யார் சேர்றாங்களோ அவங்க சேர்றவங்களுக்கு பலனை வந்து ஜாஸ்தி கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இவருக்கு வந்து எல்லா ஐடியாவும் தெரியும், எல்லாத்துலேயும் வித்தகராக இருப்பார் வந்துட்டு. என்ன அப்படின்னா, குருவும் சுக்கரனும் வந்து சேர்ந்துருக்குது வந்துட்டு. அதனால் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட நிலையில் அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாலும் வெளில வந்துடுவார் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் குருச்சந்திர யோகமும் இருக்குது. ஸோ வித்தைகள் இவருக்கு ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கணுங்கிறது கிடையாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு இவர் வந்து பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு சண்டால யோகமும் இருக்குது வந்துட்டு. எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் சூரியன் வந்துட்டு, சூரியனும் புதனும் வந்துட்டு 10வது ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது விட்டு ஒரு தலைமை பதவியில் வந்துட்டு கண்டிப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, இவர் இருந்த பதவி வந்துட்டு 10 பேர் அதிகாரம் பண்ணி வேலை வாங்கக்கூடிய நிலைப்பாடில் இருந்திருக்கும் வந்துட்டு. பட் இவருக்குன்னு இவர் எதுவுமே வந்துட்டு அவ்வளோவா செஞ்சுக்காமல் வந்துட்டு இவர் குடும்பத்துக்குன்னு செய்யக்கூடிய நிலைகள் தாமே ஜாஸ்தி இருக்குது வந்துட்டு. இவரை ஜாஸ்தி இவரோட பலன்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க சுற்றி உள்ளவங்க தான் இவரோட பலன்கள் அனுபவிக்கிற மாதிரியான ஜாதக கூறு வந்துட்டு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வலுவாக இருக்கிறது வந்துட்டு குரு பகவான் வலுவாக இருக்காரு. 6 பரல்களோட வந்து 11வது இருக்க குரு பார்த்திங்கன்னா 5, 7, 3வது ஸ்தானத்தை பார்க்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்ல குழந்தைகள் வந்துட்டு, நல்ல மனைவிமார்கள், நல்ல ஒரு குடும்பம், ஒரு தைரியமாக குடும்பத்தை வந்துட்டு இவர் வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கும் வந்துட்டு. இவர் தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகக்கூடிய நிலைகள் எல்லாமே இவருக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அம்மு விஜய பூமிநாதன், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், 20/11/1994, 1/21 AM கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான பலன்கள் பார்ப்போம்.
2011, 1994. இவருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் வருது. சிம்ம லக்னத்துக்கான சூரியன் வந்துட்டு 4வது இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்பவும் வலுவான அமைப்பு. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போதான் வந்துட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லியிருந்தேன், கஜகேசரி யோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துட்டு சிம்ம லக்னம், அதில் வந்துட்டு சூரியன் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு ரிஷப ராசியில் உச்சம், இதுதான் பர்ஃபெக்டான கஜகேசரி அமைப்பு அப்படிங்கிறது சொல்கிறது வந்துட்டு இவரோட ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லக்னம் லக்னத்துக்கு 4ல வந்துட்டு குரு பகவான் உட்காந்துருக்காரு, 10ல வந்துட்டு சந்திர பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கஜகேசரி யோகம் இருக்குது இந்த ஜாதகருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இதுக்கு மேலே வெளிலே வர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு அந்த கஜகேசரி யோகம் கிளிக் ஆகி இவங்களை வெளில கொண்டு வந்து கூப்பிட்டு வந்துடும். வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் ஒன்று புதன் வலுவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சந்திரன் மற்றும் குரு இவங்க வந்து கஜகேசரி யோகத்தில் இருக்கணும். வந்துட்டு இது எப்படி அப்படின்னா, ஒரு காட்டில் வந்துட்டு 1000 யானை கூட்டம் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் வந்து, ஆனால் சிங்கம் வந்து கூட்டம் கூட்டமாக வாழாது, அது தன்னிச்சையாக தான் போய் ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே வந்துட்டு இருக்கும் வந்துட்டு. ஆனால் அந்த சிங்கம் வந்துட்டு நடந்து போகும்போது அந்த 1000 யானை கூட்டமாக விலகி வழிவிடும், தெரிச்சு ஓடும். வந்து அந்த மாதிரி தான் எப்பேற்பட்ட தோஷங்கள் வந்துட்டு ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா தோஷத்தையும் வந்துட்டு விலக்கி விட்டுரும். என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் போட்ட மாதிரி சந்திர பகவான் ஒரு சைடில் நின்று கவுந்து பண்ணுவார், இன்னொரு சைடில் வந்து குரு பகவான் அவரோட பார்வை வீச்சினால மெயினான கட்டங்கள் என்னென்னலாம் ஜாதகத்தில் இருக்கோ எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்து கவுந்து பண்ணி விட்டுருவார் வந்துட்டு. அதனால தான் ஒரு சந்திர வளையம் ஒரு குரு வளையம்னு ஆக்கி விட்டுருவோம் வந்துட்டு. ஸோ அதனால அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகவாசியாக இருப்பார் வந்துட்டு, ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வந்துட்டு அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இவருக்காக வருவாங்க வந்துட்டு. அந்த மாதிரியான அமைப்புகள் தான் இவருக்கு இருக்குது. இவர் குறிப்பிட்டு ஒரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம போட்டிருக்காரு, ரோகிணி நட்சத்திரம் ஆமாம் சந்திர பகவான் உச்சம் வந்துட்டு. அவங்களை பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று விவசாயம் சம்மந்தப்பட்ட இல்லை சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு வகையில் சந்திரன் சேர்ந்துருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரன் உச்சகதியில் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை நாளாக சனிப்பெயர்ச்சியில் வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா விருச்சகத்தில் உட்காந்து ரிஷபராசியை பார்த்துட்டு இருந்துச்சு, உங்களோட சந்திரனை முழுசாக சனி பகவான் முழுங்கிட்டாரு. இப்போ சனி பகவான் விலகும் போது பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்துட்டு ஏற்படும் வந்து. ஏன்னா சந்திர பகவான் வெளில வந்துட்டாலே வந்துட்டு நல்லது தான். ஸோ இப்போது வந்துட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர் சைடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான நிலை வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற்கால லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல வீடு மனை யோகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஜாஸ்தி அந்த ஜாதகருக்கு இருக்குது. நல்ல நிலைமையில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்துட்டு ராகுவும் உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்ல நிலை வந்துட்டு. கொஞ்சம் புதன் பகவான் வந்து ராகு கிட்ட கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. புதன் பகவான் கொஞ்சம் மேம்படுறதுக்கு வந்துட்டு பரிகாரங்கள் செய்கிறது, விஷ்ணு கோயிலுக்கு வந்துட்டு புதன்கிழமை போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா லைஃப் வந்துட்டு இந்த 25 வயசு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கலாம் வந்துட்டு, இன்னும் 30 வயசுக்கு மேலே வந்துட்டு நல்ல டாப்பில் வந்து உங்களை தூக்கி விட்டுரும் வந்துட்டு. அடுத்தது வந்து சாய் அருண் அப்படிங்கிற அவரோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காரு, டைம் மென்ஷன் பண்ணியிருக்காரு, 7/6/1981. அவருக்கு போட்டு பார்க்கலாம்.
இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம், லக்னத்தில் வந்துட்டு செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. ஓகே, பரிவர்த்தனை யோகம் நல்லா இருக்குது இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். வந்துட்டு என்ன அப்படின்னா, ரெண்டில் வந்துட்டு புதன் பகவானும் சூரிய பகவானும் உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல நிலை. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து ரொம்பவும் வலுவாக இருக்கார், 6 பரல்கள். அதுக்கப்புறம் சூரியனும் வந்துட்டு ரொம்பவும் வலுவாக இருக்கார். வந்துட்டு லக்னமாக இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்னத்தை விட இவருக்கு வந்துட்டு ராசி தான் வந்துட்டு ரொம்பவும் வலுவாக இருக்குது. வந்துட்டு அதனால் ராசியை வச்சு பலன் தான் வந்துட்டு இவருக்கு ஜாஸ்தி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து ஒன்றே ஒன்று, சுக்கர பகவான் வந்துட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. சுக்கர பகவானுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி புகை ஜாஸ்தி போட்டு விடுறது, அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஆகும்போது கொஞ்சம் பூஜை பண்ணி வந்துட்டு அம்மன் சோஸ்திரம் இல்லை வந்துட்டு லட்சுமி சோஸ்திரம் போட்டு விடுறதுங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு மணி சேவிங்ஸ் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஏன்னா பன்னெண்டில் வந்து சுக்கிரன் மறைஞ்சிருக்காரு. பட் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது விரைவஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குதுங்கிறது சுகங்களை கொடுக்கும். ஸோ அந்த நிலையில் பார்த்தா நல்லது தான் வந்துட்டு. பட்டு சுகவாசியாக இருப்பார். பட் ஆனால் எல்லாமே கைக்கு வர்றது எல்லாமே இவருக்கு வந்துட்டு செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். பட் நல்லா ஆடம்பரமாக வாழ்வார். வந்துட்டு எந்த சம்பாதிக்கிறாரோ சம்பாதிக்கிறது வந்துட்டு இவர் அனுபவிக்கிறதாக தான் இருக்குமே தவிர்த்து மற்றவங்களுக்கு பயன்படுறதாவோ இல்லை சேர்த்து வைக்கிறதாவோ அப்படிங்கிற அமைப்பு இல்லை. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து பலன் கேட்காதுட்டு சொல்ல முடியல. மற்றபடி ஓவரால் ஓகே எல்லாமே நல்லா இருக்குது. இவங்க அடுத்து வந்து கோமதி வேலு, அவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க முன்னாடியே வந்து தனக்கு மேரேஜ் ஆகி 2008 மேரேஜ் ஆகியிருந்தது ஜூன் 23, ஆனால் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வந்துட்டு அதுக்கு நான் கூட அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க, ஏன்னா மேரேஜ் டேட் வச்சுட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால கேட்டிருந்தேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 16/3/1991 சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 22 வயது காலகட்டங்களில் திருமணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1991.